1965 ஆம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியான படம் எங்கள் வீட்டு பிள்ளை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சென்னை நகரம் மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சொந்தமான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் ரிலீஸ் செய்தது. மற்ற எல்லா இடங்களிலும் நாகிரெட்டி அவர்களே சொந்தமாக படத்தை ரிலீஸ் செய்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதில் நல்ல லாபம் கிடைத்தது. லாபத்தில் ஒரு பங்கை தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார் புரட்சி தலைவர். மகிழ்ச்சியோடு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அனுப்பி வைத்தார். சென்னை நகர உரிமை தருவதற்கு நான் கேட்ட பணத்தை நீங்கள் ஏற்கனவே தந்துவிட்டீர்கள். மீண்டும் அதற்கு பணம் அனுப்புகிறீர்கள். அது உங்கள் பெருந்தன்மையை காண்பிக்கிறது. இருந்தாலும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. உங்கள் பெருந்தன்மைக்கு நன்றி. இந்த பணத்தை ஏதாவது நல்ல தர்ம காரியத்திற்கு அளித்து விடுங்கள் என்றார் நாகிரெட்டி அவர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்கு என்று தனியாக ஒதுக்கி வைத்திருக்கும் பணத்தோடு இந்த 2 லட்சம் ரூபாயையும் சேர்த்து விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.